பாடலாசிரியர் விஷ்ணு மீது சென்னை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இளம் பெண் ஒருவர் பரபரப்பு புகாரை அளித்திருக்கிறார். காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ள நிலையில் புகாரின் பின்னணி விஷ்ணு இடவன். இவர் தற்பொழுது திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் துணை இயக்குனராக பணியாற்றி வருகிறார். இவர் மீது பெண் ஒருவர் சென்னை திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை நுழம்பூர் பகுதியில் 30 வயதான அந்த பெண் வசித்து வருகிறார். பாடலாசிரியர் விஷ்ணு இடவரும் அந்த பெண்ணும் கடந்த 3 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறியுள்ளார். இவர்கள் இருவரும் வளசரவாக்கத்தில் விஷ்ணு இடவனின் வீட்டில் அடிக்கடி தனிமையில் சந்தித்ததாகவும் இதனால் தான் கர்ப்பமானதாகவும் அந்த பெண் புகாரில் கூறியுள்ளார். இரு வீட்டு பெற்றோரும் திருமணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் விஷ்ணு இடவன் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் பெண்ணின் தரப்பினர் சென்னை திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்ற போலீசார் விஷ்ணு இடவனை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அழைத்ததன் பேரில் நேரில் ஆஜராகி தன் தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இருதரப்பிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விளக்கம் கேட்க விஷ்ணுவை தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. இதனிடையே விஷ்ணு இடவன் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என காவல்துறையினருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக பெண் தெரிவித்துள்ளார். பெண்ணின் பகீர் புகார் மீது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.